Assalamualaikum, welcome back to Kudathai Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஆத்தென்டிக்கான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு இப்போ இதில் ஆயில் சேர்க்காமல் எல்லாமே ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறேன். காஞ்ச மிளகாய் 4, கேஷ்யூ நட்ஸ் நான் 10 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் அதாவது மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 மினிட்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதில் கஸ்கஷ் அதாவது கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன் இதுவும் சேர்த்து ஒரு இன்னொரு 1 மினிட்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸ், நான் ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது, இது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா ஒரு ஃப்ளேவர் போயிடும், அதனால் லைட்டாக சால்ட் பண்ணிடுறேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக நான் மசாலா சேர்க்க போகிறது கிடையாது. இது கொஞ்சம் சால்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துட்றேன். 1/2 கேஜி சிக்கன் சேர்த்து கொஞ்சம் சால்ட் பண்ணி விட்டுட்டு சால்ட் ஆனதுக்கப்புறம் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் நல்லா சால்ட் பண்ணி விட்டுடணும். கிரைண்டட் மசாலா சேர்க்குறேன், நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணது, தண்ணி ஆட் பண்ணாதீங்க, டொமேட்டோஸில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இது நல்லா சால்ட் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே ஆயில் லூஸ் அவுட் ஆகி வரும். டொமேட்டோஸோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு, உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நடுவில் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகி வருது. ஆயில் எல்லாமே லூஸ் அவுட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வாட்டர் சேர்க்குறேன், 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்களோட கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது லிட் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விட்டுடுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிரேவி குக் ஆகிடும். கிரேவி ஆல்மோஸ்ட் டன். இப்போது இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆனால் போதும். இறக்கிறதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு 1 மினிட் குக் ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம். நம்மளோட கிரேவி ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிலீஷியஸான ரொம்ப எம்மியான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரோட்டிக்கும் நான்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட கமெண்ட்டை அனுப்புங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.